வெல்கம் டு ஜோஹிஸ் ஃபுட் லேப் இப்போ தான் நீங்கள் முதல் தடவையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்டோரியை தான் நம்ம எல்லாருக்குமே பீஸா அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும் நம்மளில் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது முதல்ல பார்த்திங்கன்னா இது பெரிய பெரிய சிட்டிஸில் தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு ஆனால் இப்போது இந்த மாதிரி கிராமங்களில் கூட இந்த பீஸா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஈஸியாகவே கிடைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற பீஸா வந்து பார்த்திங்கன்னா இத்தாலி நாட்டு மக்களோட உணவு இந்த பீஸா பார்த்திங்கன்னா கிமு மூன்றாம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட உணவு இதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்திங்கன்னா கிரேக்கர்கள் ஏன்னா அவங்க போருக்கு போகும்போது சாப்பிட்றதுக்கு கெட்டு போகாத பொருளாக இருக்கணும் ரொம்ப நாள் தாங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சுடுமன் அடுப்பில் ஒரு ரொட்டி துண்டை நல்லா சுட்டு கொண்டு போவாங்க அதில் அங்கே எங்கே என்னென்ன காய்கறிகள் கிடைக்குதோ அதை வச்சு அப்படியே மேட்ச் பண்ணி சாப்பிட்டாங்க காஞ்சு போன ரொட்டியும் மிச்சமான காய்கறிகளையும் வச்சு சேர்த்து சாப்பிட்றதால இது வந்து ஏழைகளோட உணவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மக்கள் ரொம்பவே நம்பினாங்க ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பீஸா பர்கர் அந்த மாதிரி தான் நம்ம வந்து பெரிய ராயல் அப்படிங்கிற மாதிரி காட்டுற நிலைமை ஆயிடுச்சு ஆனால் இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுமே அந்த காலத்தில் ஏழைகளோட உணவாக தான் இருந்திருக்கு இந்த பீஸா எப்படி உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு சூப்பரான குட்டி ஸ்டோரி இருக்குது இத்தாலியோட மகாராணி மர்கரீட்டா அந்த மர்கரீட்டா மகாராணி தன்னோட கணவரான ராக் உம்பர்டோ கூட தன்னோட நாட்டை வளம் வந்திருக்காங்க மதிய நேரம் ஆனதும் நம்ம வீட்டில் போய் ஏதாச்சும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு வந்திருக்காங்க அரண்மனைக்கு வந்த உடனே மர்கரிட்டாக்கு தன்னோட கணவருக்கு ஏதாச்சும் ஒன்று வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்திருக்கு உடனே அவங்க வீட்டில் வேலை பார்க்குற சமையல்கார அம்மாவை கூப்பிட்டு என்னோடய கணவருக்கு இன்றைக்கி நீ ஏதாச்சும் வித்தியாசமாக செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்திருக்காங்க அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இட்டாலியோட நோபல் நகரில் இந்த பீஸாங்கிற ரெசிபி ரொம்பவே ஃபேமஸாக இருந்திருக்கு ஏதாச்சும் வித்தியாசமாக செஞ்சு கொடு அப்படின்னு சொன்ன உடனே இந்த சமையல்கார அம்மாவுக்கு அந்த பீஸா கரெக்டாக ஞாபகம் வந்துருக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு சுடுமண் அடுப்பில் தட்டையான ரொட்டி செஞ்சு அது மேலே கொஞ்சம் சாஸு சீஸு ஆலிவ்ஸு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பீஸா ரெசிபியை செஞ்சு கொடுத்துருந்துருக்காங்க அதை சாப்பிட்ட மெர்கரிட்டாவோட கணவருக்கு ரொம்பவே பிடிச்சி போய் ரொம்ப பாராட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் அப்படி என்ன அதில் உணவு பாராட்டுற அளவுக்கு என்ன டேஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மர்கரிட்டா மகாராணியும் அதை சாப்பிட்டு சாப்பிட்ருந்துருக்காங்க அவங்களுக்கும் இந்த பீஸா ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கு காலப்போக்கில் அந்த மஹாராணிக்கு பிடிச்ச உணவு மகாராணிக்கு பிடிச்ச உணவுன்னு சொல்லியே இத்தாலி முழுவதுமே அந்த பீஸா ஃபேமஸ் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லை மகாராணிக்கு பிடிச்ச உணவுங்கிறதால அந்த பீஸா ரெசிபி மகாராணியான மர்கரிட்டா அவங்களோட பேர்லேயே மர்கரிட்டா பீஸா அப்படின்னே ஃபேமஸ் ஃபேமஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்டாலிக்குள்ளே நுழைஞ்ச அமெரிக்கா படை வீரர்கள் மூலமாக அப்படியே ஒவ்வொரு நாடாக இந்த பீஸாங்கிற ஒரு ரெசிபி ஃபேமஸாக ஆரம்பிச்சிருக்கு அந்தந்த நாடுகளுக்கு ஏத்தாப்பில் அந்த பீஸாவில் சேர்க்குற பொருட்களும் மாறுபடுது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா பன்னீர் பீஸா இல்லைன்னா ஆலு மட்டர் பீஸா அந்த மாதிரி சிக்கன் பீஸா அந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பீஸா சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கதை ஞாபகத்துக்கு வரும் மேலும் பல வீடியோக்களுக்கு நம்ம ஜோஹிஸ் ஃபுட் லேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பல ரெசிபிகள் மற்றும் வீடியோக்கள் உங்களுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காத்துக்கிட்டு இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்